எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் பற்றி தான். ஸோ இந்த இ காமர்ஸ் சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, என்டர் யுவர் பின்கோடுன்னு கேட்டுட்டு அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஏரியாவில் டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்றத, உங்கள் ஏரியாவுக்கு அவைலபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான், எக்ஸாக்ட் கோடு இது கிடையாது. சும்மா இதை விட பெட்டராகவும் பண்ணலாம், இது சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சாம்பிள் கோடு. ஓகே, ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணோன்னா பைத்தானில் இம்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த லைப்ரரியை, ஆரின்றது, அண்டு பின்கோடை வந்து வாங்குகிறோம் இல்லையா. வாங்கிட்டு சர்ச் பண்ணுறோம். ஸோ பின்கோடு வந்து இன்புட் வந்து யூசர்ட்டருந்து வாங்குகிறோம், அது வந்து இந்த பேட்டர்ன் வந்து அதில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 6000 ஃபாலோட் பை 2 கேரக்டர்ஸ். ஸோ அந்த 2 கேரக்டர்ஸ் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், 00 கூட இருக்கலாம், அப் டு 99 வரைக்கும் எதுனாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து அந்த செல்லர் வந்து அந்த ஏரியாவில் தான் டெலிவர் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு இமேஜினேஷன். ஸோ அது வந்து மேட்ச் ஆகும். ஸோ எனிதிங் அதர் தென் 600102 அப்படின்லாம் கொடுத்தீங்கன்னா மேட்ச் ஆகாது, பிகாஸ் 6க்கு அப்புறம் 3 ஜீரோஸ் ஹாவ் டு பி தேர், அதுதான் ரூல். அண்ட் ரிமைனிங் 2 டிஜிட்ஸ் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போமா. ஓகே, பின்கோட் கேட்குது 600002. ஓகே, ப்ராடக்ட் அவைலபிள் இன் யுவர் லொக்கேஷன், ரைட்டா. இப்போ திருப்பி ரன் பண்ணுவோம், 600102, என்டர். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாட் அவைலபிள் பிகாஸ் இந்த ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் வந்து 6 ஃபாலோட் பை 3 ஜீரோஸ் இருக்கணும். இது இல்லைன்னாலே வந்து இங்கே மேட்ச் ஆகாது. ஓகே, ஸோ இதில் வந்து ட்ராபேக்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் 6 ஃபாலோட் பை 5 ஜீரோஸ் போடுறேன், அதுக்கும் அவைலபிள் இன் யுவர் லொக்கேஷன் தான் சொல்லுது. ஸோ இந்த எரரை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்புறம் நான் இன்னொரு ஒரு எரரையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ரன் டைம் எரர் தான், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கோடு வந்து ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி எரர்ஸ் இதெல்லாம். பட் ப்ரோக்ராம் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது, பட் நீங்கள் எதிர்பார்த்த அவுட்புட் வந்து வரல. இப்போ சப்போஸ் வந்து 6000 இவ்வளோ போடுறேன், ரைட், ப்ராடக்ட் அவைலபிள் இன் யுவர் லொக்கேஷன் இப்படி சொல்லக்கூடாது இல்லையா, தப்பு தானே அது. ஸோ லிமிட் பண்ணணும், 6 டிஜிட்ஸ்க்கு லிமிட் பண்ணணும் பின்கோடை. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு எரரும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ப்ரோக்ராமில், 6000 இது வரைக்கும் மேட்ச் ஆகுமா, 6 ஃபாலோட் பை 3 ஜீரோஸ். அப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன், எனி கேரக்டர் மேட்ச் ஆகும்னு சொன்னேன். ஸோ இதுவும் மேட்ச் ஆகும், இதுவும் வேலிட்னு சொல்லுது இல்லையா, இதுவும் தப்பு தானே. ஸோ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கும் பர்ஃபெக்டாக எப்படி மேட்ச் பண்ணுறது, பின்கோடை எப்படி மேட்ச் பண்ணுறது, ஆல் 6 டிஜிட்ஸும் டிஜிட்ஸாக தான் இருக்கணும், நாட் எனி அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கக்கூடாது, 6 டிஜிட்டுக்கு மேலேயும் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் நம்ம இன்னும் நிறையா பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த டாட் ஆப்ரேட்டர் எதுக்காகனா, இட் இஸ் லைக் எ ஃபில்லர், ஐ டோன்ட் கேர் வாட் கேரக்டர்ஸ் ஆர் கோயிங் டு கம் தேர், அந்த மாதிரி. பட் ஃபஸ்ட்டு 4 கேரக்டர்ஸ் தான் ஐ எம் மோர் கன்சர்ன்டு, 6000னு இருக்கணும், பட் த ரிமைனிங் 2 கேரக்டர்ஸ் கேன் பி எனி திங் அப்படி சொல்கிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இடத்துல இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இப்படி நடுவில் நடுவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் பாசிபிள். ஓகே, உங்களுக்காக ஒரு ரன் பண்ணிடும். ஸோ இது வந்து 6200333. ஓகே, ப்ராடக்ட் அவைலபிள் இன் யுவர் லொக்கேஷன் பிகாஸ் இந்த செகண்ட் டிஜிட் வந்து கேன் பி எனி திங், அதனால தான் 6200 மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.